இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா குர்ஆன்லயே சொல்லுகிறது நீ குர்ஆனை சிந்திக்க மாட்டாயா ஆராய்ச்சி பண்ண மாட்டாயா இந்த வானம் பூமி எல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ சிந்திக்க மாட்டாயா என்று இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்களே சிந்தித்து பார்த்து அறிவுக்கு ஏற்றதாக இருந்தால் ஏற்றுக்கொள் ஏற்றதா இல்லனா கேள்வி கேளு இப்படி வந்து மதண்டாலேயே அறிவுக்கு எதிரானது என்று உலகம் பூரா இருக்கும் பொழுது எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஒரு குழப்பத்தில் இருப்பார்கள் என்ன குழப்பம் இருப்பாங்க பெரிய சயின்டிஸ்டா இருப்பான் பெரிய விஞ்ஞானியா இருப்பான் அறிவுல அவனை மிஞ்ச ஆளே இருக்காது அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் மத நம்பிக்கைன்னு வரும்பொழுது உலகத்திலே களிப்பட்ட முட்டால போயிருவான் பெரிய அறிவாளியா இருப்பான் பெரிய ஜீனியஸ் சொல்ற அளவுக்கு அவனுடைய ஆற்றல் இருக்கு திறமை இருக்கும் ஆனால் மதம் என்று வந்து விடுமையானால் மத நம்பிக்கை என்று வந்து விடுமையானால் அந்த இடத்துல அவனுடைய மூளை என்ன செஞ்சிரும் மழுங்கி போய்விடுவதை நீங்கள் உலகத்தில் பாக்குறீங்களா இல்லையா நம்ம இந்தியாவில இருந்து ஒரு ராக்கெட் விட்டான் அணுசக்தி விஞ்ஞானி இந்த அணுசக்தி விஞ்ஞானி என்ன பண்றான் கஷ்டப்பட்டு இந்த ராக்கெட்டை தயார் பண்ணி அதை விண்ணில செலுத்தணும் இதுக்காக வேண்டி பணம்னா நம்ம பணத்துல தான் செஞ்சாங்க வரி பணம் அரசாங்கத்துக்கு கோடான கோடி பணத்தை கொடுத்து என்ன செஞ்சோம் அவங்களுக்கு ஊதியத்தை கொடுத்தோம் விஞ்ஞானிகளை நியமிச்சோம் எல்லாம் செஞ்சு ராக்கெட் எல்லாம் செஞ்சுட்டான் செஞ்சா ராக்கெட்டை விட வேண்டியதானே இவன் என்ன செய்யறான் விஞ்ஞானி அந்த ராக்கெட்டுடைய மாதிரி பதிவு இதெல்லாம் இருக்கிற ஃபைல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ரெக்கார்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை வந்து திருப்பதி கோயிலுக்கு போறான் இந்த ராக்கெட் நல்லா பறக்கணும் ராக்கெட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இவன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான் இந்த விஞ்ஞானி என்ன பண்றான்னு கேட்டா அவனும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போய் இந்த ராக்கெட்டுடைய பேப்பர் எல்லாம் கொண்டு போய் அந்த வெங்கடாஜலபதி காலில் கொண்டு வச்சு வெங்கடாஜலபதியே இது ஒழுங்கா பறக்க நீ தாங்க இதுக்கு பொருந்துதா இவன் எப்படிப்பட்ட விஞ்ஞானி ஒரு விஞ்ஞானியா இருக்கிறவனுக்கு இது ஒரு கல்லுன்னு ஏன் தெரியல இது வெங்கடாஜலபதி ஒருத்தர் இருந்தா கூட இது என்ன இது நம்ம தானே செஞ்சோம் நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே செதுக்கணும் இத போய் ராக்கெட்டை கூட சொல்றோம் அது மேல உட்கார ஈய கூட வெட்ட முடியலையே கொசு கூட வெட்ட மாட்டேங்குது அது தூக்கிட்டு போயிட்டா கூட திருட்டு திருன்னு கத்த மாட்டேங்குத நம்ம தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்லாம் விளங்கணுமா இல்லையா அறிவு வேலை செய்யணுமா இல்லையா அட பெரிய விஞ்ஞானிங்கிற எல்லா ராக்கெட்டும் ஒழுங்கா பறந்துச்சு இது மட்டும் விழுந்துருச்சு அதான் வேடிக்கை அடுத்த நாள் ராக்கெட் விட்டாக்கியே அது பறக்கல எது ராக்கெட் மேல போகணுமா இல்லையா உடஞ்சி சுக்குலூரா செதறி போய் விட்டது அப்ப அதுக்கு முந்தின ராக்கெட் எல்லாம் இந்த வெங்கடாஜலபதி காலில் வைக்காத ராக்கெட் எல்லாம் ஒழுங்கா போச்சு அங்க வேண்டுதல் வச்சு போட்டு பண்ணாம பாருங்களேன் அதுக்காக வேண்டிய எல்லாம் இடைஞ்சா பறிச்சு விட்டாமல் கீழே விழுந்து போச்சு நான் என்ன சொல்றேன் இப்ப அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையாண்டு உலகம் இப்ப சிந்திக்குது உலகம் நினைக்கிறான் சரி கடவுளை நம்புவோம் கூட கொஞ்சம் ஒரு சென்ஸுக்கு ஏத்துக்கிற மாதிரி அறிவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்க வேணாமா அது கிறுக்குத்தனமா நம்புறது நம்மளா ஒரு சாணியை பிடிச்சி வச்சு இந்த கடவுளை நம்புறேன் என்ன அர்த்தம் நம்மளா எது வேணாலும் கடவுளுங்கிறதா ஒரு கொடி மரத்தை ஊன்றான் கடவுளுங்கிறான் அவனா என்னத்தையாவது உண்டாக்கி வச்சுட்டு கடவுளுங்கிறான் அப்ப மனிதன் என்ன செய்யறான் சிந்திக்கக்கூடிய அறிவு வளர்ந்த பிறகு அவன் தேடுகிறான் என்ன தேடுறான் நம்ம எந்த மாதிரியான கடவுளை நம்பினால் சரியாக இருக்கும் எந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கை வந்து நம்மளை மூடனாக ஆக்காமல் இருக்கும் என்று அவன் சிந்தித்து பார்க்கிறான் முஸ்லிம்களையும் பார்க்கிறான் அவன் தன்னால் ஈர்க்கப்படுவான படமாட்டானா நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறோம் நம்ம தான் அதிகமாக எழுத படிக்க தெரியாத சமுதாயமா இந்தியாவில் இருக்கிறோம் உலகத்தில் நல்லா படித்த மக்களா இருந்தாலும் இந்தியாவில் எடுத்துக்கொண்டோமையானால் கல்வி அறிவு கம்மியா உள்ளால் நம்ம தான் முஸ்லிம்கள் தான் இந்த முஸ்லிம்கள்ல 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு முஸ்லிமுக்கு என்ன தெரிகிறது கல்லு கல்லுன்னு தெரிகிறது கழுத கழுதுன்னு தெரிகிறது குதிரை குதிரைன்னு தெரிகிறது சூரியன் சூரியனா தெரிகிறது சந்திரன் சந்திரனா தெரிகிறது அது 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 அதுவாக தெரிகிறது யாருக்கு படிக்காத ஒரு முஸ்லிமுக்கு படிச்ச ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு என்னவா தெரியுதுன்னு கேட்டா
எதுவும் கடவுளா தெரியுது. கல்லு கல்லா தெரியாம கடவுளா தெரியுது. சூரியன் சூரியனா தெரியாம அது கடவுளா தெரிகிறது. சந்திரன் வந்து சந்திரனா தெரியாம கடவுளா தெரிகிறது. அட பாம்பு போட்டுதெல்லாம் செத்து போயிருவோம், அது கூட கடவுளா தெரியுது. நமக்கு பாம்பு பாம்பா தெரியுது, அவனுக்கு என்ன தெரியுது? பாம்பு வந்து கடவுளாக தெரிகிறது. அப்ப பாம்பு கடவுளா? அது ஒரு விஷஜந்து, மிச்ச செத்து போயிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பாக்குறாம என்னடா இது, நம்மள விஞ்ஞானிக்கு கூட தெரியாத ஒரு விஷயம். இங்க எல்கேஜி படிக்கிறவனுக்கு தெரியுத? முஸ்லீம்ல எல்கேஜி லெவல்ல இருக்கிறோம், நம்ம எல்லாம் எல்கேஜி தானே. அதிகமான மக்கள் மார்க்கத்துல எல்கேஜியா தான் இருக்கிறோம். அப்ப முஸ்லீம்ல எல்கேஜி லெவல்ல இருக்கிறவனுக்கு வந்து இது பாம்பு பாம்புன்னு தெரியுது, பண்ணி பண்ணியா தெரிகிறது. இவனுக்கு விஞ்ஞானிக்கு வந்து அப்படி தெரிய மாட்டேங்குது. இதை விட நல்லா நினைப்பானே இல்லையா? ஏன் ஏன் இருக்காதுங்கிறேன்.